அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செல்ஃபி லைஃப் வித் பென்சி. இன்றைய தினம் உங்களோடு 80-20 என்ற விதியை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். 1895 ஆண்டு இத்தாலி நாட்டின் பொருளாதார வல்லுநர் வில்ஃப்ரெடோ பேரட்டோ என்பவர் கண்டுபிடித்த விதிதான் இந்த 80-20 விதி. பலர் இந்த விதியை கண்டுபிடித்த பேரட்டோவினுடைய பெயரை வைத்தும் அழைக்கின்றார்கள். பேரட்டோ பிரின்சிபிள் என்றும் இந்த விதியை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த விதி என்ன சொல்லுகிறது என்றால், 10 பொருட்கள் அல்லது 10 செயல்பாடுகளில் 2 பொருட்கள் அல்லது 2 செயல்பாடுகள் தான் மற்ற 8 பொருட்கள் அல்லது 8 செயல்பாடுகளின் ஒட்டு மொத்த மதிப்பை விட முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுகின்றது. அதாவது இந்த 2 செயல்பாடுகள், இந்த 2 பொருட்களில் நாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து உழைத்தோம் என்றால் மற்ற 8 செயல்பாடுகள் அல்லது 8 பொருட்களினால் கிடைக்கக்கூடிய வெற்றி அல்லது லாபத்தை விட இந்த 2 செயல்பாடுகள், 2 பொருட்கள் தரக்கூடிய வெற்றி லாபம்தான் அதிகம் என்று இந்த விதி நமக்கு உணர்த்துகின்றது. ஒருவேளை ஒரு கடையில் 10 பொருட்கள் இருக்கின்றது என்றால் அந்த கடைக்கு வரக்கூடிய 10 நபர்களில் 8 நபர்கள் 2 பொருட்களைத்தான் வாங்கி செல்லுகின்றார்கள். ஆக அந்த கடைக்காரர் அந்த 2 பொருட்களை அதிகமாக வாங்கி வைத்தார் என்றால் அதிகமான லாபத்தை அது கொண்டு வரும். நமக்கு ஒருவேளை ஒரு நாளைக்கு 10 போன் கால் வருகிறது என்றால் 2 பேர் தான் நமக்கு 8 போன் கால் பண்ணுகிறார்கள் என்று அர்த்தம். ஆக எது அந்த 2 முக்கியமான லாபம் தரக்கூடிய, வெற்றி தரக்கூடிய செயல்பாடுகள், பொருட்கள், நிகழ்வுகள், மனிதர்கள் என்பதை கண்டுணர்ந்து அந்த 2% மேல் நம்முடைய 8% அல்லது அதற்கு மேற்பட்ட உழைப்பை கொடுத்தோம் என்றால் அதிகமான லாபத்தை, வெற்றியை அடைய முடியும் என்று இந்த கொள்கை சொல்லுகின்றது. ஆக 80% வெற்றியை தரக்கூடிய 20% செயல்பாடுகள் எது என்பதை கண்டுகொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை, முன்னேற்றத்தை விரைவில் அடையலாம். நாம் எத்தகைய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, என்ன செயல்கள் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, இந்த விதியை நாம் பயன்படுத்தினோம் என்றால் எந்த செயலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு புலனாகும். ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி, வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு குருவானவராக இருந்தாலும் சரி, ஒரு வக்கீலாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எனக்கு 80% வெற்றியை தரக்கூடிய அல்லது எனக்கு 80% முன்னேற்றத்தை தரக்கூடிய அல்லது எனக்கு 80% மன நிறைவை, மன அமைதியை, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய 20% செயல்பாடுகள் எது என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால், கண்டுகொண்டோம் என்றால் அதிலேயே நம்முடைய முழு கவனத்தையும், உடல் உழைப்பையும், சக்தியையும், திறமையும் செலவழித்தோம் என்றால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. அப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய, ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய 20% செயல்களை கண்டுகொள்ள இந்த வாரத்தை முழுவதும் செயல்படுத்துவோம். பல நேரங்களில் வெறும் 20% வெற்றியை தரக்கூடிய 80% செயல்பாடுகளில் நம்முடைய அபரிமிதமான உடல் உழைப்பையும் நேரத்தையும் திறமையையும் கொடுத்ததினால் வெற்றிக்கான, முன்னேற்றத்திற்கான அல்லது மன அமைதியை அடைந்து கொள்ளக்கூடிய, மன நிறைவை அடைந்து கொள்ளக்கூடிய பாதையில் நாம் மிகவும் பின்தங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெற்றி கனியை பெற்றிட
முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற்றிட இந்த விதி நம் ஒவ்வொருவருக்கும் உதவட்டும். Thank you so much. Selfie Life with Bensi. நன்றி.